எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்னோட செகண்ட் படம் இந்த வருஷம். அரண்மனை ஆடியோ ரிலீஸ் இன்றைக்கி நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி ஒரே மாதத்தில் என் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாம் மீட் பண்ணுறேன். இதோட பெரிய ஃபீலிங் வந்து எனக்கு இந்த பேக் டு பேக் ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தது. ஸோ ப்ளஸ் நான் தோஸ் டேஸ் அகேன் பேக்னு சொல்லலாம். இது வந்து என்னோட செகண்ட் ஹாரர் படம் நான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு படம் என்னோடது சுந்தர் சி சரோட இந்த படம், சுந்தர் சரோட படம். படம் வந்து நிறைய பேர் சொல்லலாம் இது என்னோட படம், அவரோட படம், இவரோட படம்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டுங்கள் எல்லாம் நிறைய இது சொல்லலாம். பட் இதோட இந்த படம் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் சுந்தர் சாரோட படம் தான். இந்த ஸ்டோரி தான் ஒரு ஒரு வின்னர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க. எல்லாமே ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை ஆர்டிஸ்ட்டு இது பார்த்ததெல்லாம் நீங்கள் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வரல. ஸோ நெஞ்சு பாருங்கள் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வி மிஸ் தோஸ் டேஸ். கண்டிப்பாக வந்து என்னோடய கேரக்டர் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக பேச முடியாது. ஆனால் ஒரு ஹிண்ட்டுக்காக நான் சொல்லலாம். இந்த சாங் நீங்கள் எல்லாம் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த சாங் பார்த்தா எல்லாருமே ஒரு நான் ஒரு டிசையரபிள் பொண்ணும் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஒரு ஆம்பளைங்களெல்லாம் ஜொல்ல விட்டுட்டே இருப்பாங்க, இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த அந்த சாங் படம் ஒரு காமெடியில் போயிட்டு அந்த மாதிரி தான் ஒரு சீரியஸ்னஸ் இருப்போம். ஸோ ஷீஸ் ஒன் அமாங் த ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் சொல்லலாம். இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது வினய் நான் போன படத்தில் வந்து என்னோடய பேர் இருந்திருக்கான். இந்த படத்தில் வந்து வேறு ரிலேஷன் இருக்கும் இந்த படத்தில் வந்து. ஸோ ஒரு வித்தியாசமான படம், எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு படத்தில் வந்து மூணு ஹீரோயின்ஸு, அது ரொம்ப ரேராக நடக்கும். எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது சுந்தர் சி சார் ரொம்ப யூனோ நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ரைட் ஃப்ரம் கேமராமேன் டு மியூசிக் டைரக்டர் டு அசோசியேட் டிரெக்டர்ஸ் டு த என்டையர் டெக்னிக்கல் ட்ரீம் கண்டிப்பாக நல்லா லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்காக அட்லீஸ்ட் இந்த க்ரெடிட் வந்து கண்டிப்பாக மீடியா கொடுக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுதான் சுந்தர் சார் சொன்னாங்கல்ல, ஆக்சுவலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக்.